விழி பத்தம்போது. வீரராகவனும் ஆதர்ஷும் தன்விக்காக காத்திருக்க படிகளில் இறங்கி வந்த தன்வியின் சிவந்திருந்த முகத்தை பார்த்தவுடன் வீரராகவனுக்கு புரிந்துவிட்டது அவள் எந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டு அழுதிருக்கிறாள் என்று. தன்வி மெல்ல நிமிர்ந்து தாத்தாவின் முகம் பார்க்க அவர் கண்களால் அவளை அருகில் அழைத்தார். வேகமாக அவர் அருகில் வந்தவள் அவர் தோளில் ஆதரவாக சாய்ந்து கொண்டாள். அவள் தலையை மென்மையாக தடவி கொடுத்த தாத்தா, யாரும் எதுவும் பேசினா திரும்ப மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு அவங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறத விட்டுட்டு நீ ஏமா இப்படி அழுதுட்டு இருக்க? இது உன் வீடு. நீ ஆதர்ஷனை கல்யாணம் செஞ்சிட்டாலும் இல்லாட்டியும் நீ இந்த வீட்டு பொண்ணு. இந்த வீரராகவன் பேத்தி, இந்த வீட்டோட வாரிசுமா. இது முதலையே நீ உன் மனசுல பதியவை. இனி ஒரு முறை நீ இப்படி அடுத்தவங்க பேச்ச கேட்டு கலங்கி நிக்கிறத நான் பார்த்தேன்னு வை. அதுதான் நான் உன் முகத்தை பாக்குற கடைசி நாளா இருக்கும். அதுக்கு பிறகு நான் உன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன் என்று ஒரு பெரிய இடியை அவள் தலையில் இறக்க அது சரியாக வேலை செய்தது. ஐயோ தாத்தா பிளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் ஏதோ தெரியாம இப்படி பண்ணிட்டேன். இனிமே யார் என்ன சொன்னாலும் நான் அதுக்காக கவலைப்பட மாட்டேன் தாத்தா. அதோட ஆது சொன்ன மாதிரி அவங்க மூக்க உடைக்கிற மாதிரி பதிலடி கொடுப்பேன் என்று தைரியமாக சொன்னவளின் தோளை தட்டிய தாத்தா, அப்படி சொல்லு, இப்பதான் நீ இந்த வீரராகவே பேத்தி மாதிரி பேசுற என்று பொறுமையாக சொல்ல இருவரையும் பார்த்து புன்னகைத்த ஆதர்ஷனுக்கு நிம்மதியாக இருந்தது. சரி சரி தாத்தா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வந்து சீக்கிரம் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க என்று ஆதர்ஷ் அவருக்கு நினைவுபடுத்த, ஆமா ஆமா, தண்ணியை பார்த்ததும் எல்லாம் மறந்து போச்சு. வாங்க வாங்க, ரெண்டு பேரும் வாங்க என்றபடி வீரராகவன் வேகமாக செல்ல தன்வி போகும் அவரை புரியாமல் பார்த்தவள், தாத்தா எங்க இவ்வளவு அவசரமா போறாரு என்று கேட்டாள். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்குதான் போறாரு என்றான் அவளை பார்த்து புன்னகைத்தபடி. அப்படி என்ன அனௌன்ஸ்மெண்ட்? அதான் ஏற்கனவே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண போறதா சொல்லிட்டாரே, அதுக்காக தானே இந்த பார்ட்டியே வச்சிங்க. அதத்தான் சொல்லியாச்சே, இப்ப என்ன சொல்ல போறாரு என்றவள் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் புரியாமல். தன் நாக்கால் கண்ண சதையை முட்டியபடியே அவளை குறும்பு பார்வையால் பார்த்தவன், வர வர அவரோட செல்ல பேத்தி தொட்டதுக்கெல்லாம் அழறாளாம், ரொம்ப சேட்டை பண்றாளாம். அவர் சொல் பேச்ச கேக்குறதே இல்லையா, சும்மா சும்மா அவுட் ஹவுஸ்ல போய் உட்கார்ந்துக்கிறாளாம். சோ அதெல்லாம் சரி பண்ண ஒரு ஆளையும் நாளையும் பார்த்திருக்காராம். ஆள் யாருன்னு சொல்லிட்டாரு, இப்ப நாள் என்னன்னு சொல்ல போறாரு. அதுக்குதான் இவ்வளவு அவசரமா போறாரு என்றவன் பேசியதில் அவளுக்கு பாதி புரிந்து பாதி புரியாத நிலை. ஆனால் அவன் தன்னை கிண்டல் செய்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு புரிய கண்களை சுருக்கி அவனை முறைத்து பார்த்தாள். அவளின் முறைப்பை பார்த்து சிரித்தவன், ஓ மை காட், இந்த பாப்பா மூஞ்ச வச்சுக்கிட்டு இவன் முறைக்கிறத பார்த்தா சிரிப்பு தான் வருது. சிரிச்சா அதுக்கு வேற முறைப்பா என்று நினைத்தவன், ஓய் குட்டி பாப்பா, என்ன அப்புறம் முறைக்கலாம், வாழ்க்கை முழுக்க அதுக்கு டைம் இருக்கு, இப்ப டைம் ஆகுது, வா போலாம் என்றவன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றவன் வீரராகவனின் ஒரு பக்கத்தில் அவளை நிற்க வைத்து விட்டு மறுபக்கம் வந்து இவன் நின்று கொண்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்டிய இன்னும் ஒரு குட் நியூஸ் சொல்லி முடிக்கலான்னு இருக்கேன் என்று வீரராகவன் சொல்ல வந்திருந்த அனைவர் கவனமும் வீரராகவன் மீது நிலைத்தது. ஆதர்ஷனுக்கு அவர் என்ன சொல்ல போகிறார் என்று தெரியும் என்பதால் அவன் அமைதியாக இருக்க தன்வியோ ஆர்வமாக அவர் என்ன சொல்ல போகிறார் என்று காத்திருந்தாள். நானும் ஆதர்ஷனும் இந்த கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போடாம சீக்கிரமே செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சோ வர்ற மாசம் முதல் முகூர்த்தத்துல ரொம்ப சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரையும் இன்வைட் பண்ணி கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்று தன் முடிவை சொல்ல தன்வி இப்போது என்ன நடந்தது என்று புரியாத நிலையில் மழங்க மழங்க முழித்துக் கொண்டிருக்க அவளின் அந்த நிலையை தன்னை மறந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் ஆதர்ஷ். அந்த நேரம் வீரராகவன் சொன்ன செய்தியை கேட்டு கைத்தட்டி அவர்கள் மகிழ்ச்சியை தெரிவித்த சில நல்ல உள்ளங்கள் ஆதர்ஷன் கையை பிடித்து வாழ்த்து தெரிவிக்க அப்போதுதான் அவனுக்கு தான் இருக்கும் இடமே நினைவு வந்தது. மானசீகமாக தன் தலையில் தட்டி கொண்டவன் அவர்கள் வாழ்த்தை இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்ள அனைவரும் தன்வியை வாழ்த்து விட்டு சென்றனர். ஒரு வழியாக அன்றைய கொண்டாட்டங்கள் இனிதே முடிய தன்விதான் எதுவும் புரியாத நிலையில் தவித்துக் கொண்டிருந்தாள். வந்த விருந்தாளிகள் அனைவரும் சென்றுவிட தாத்தாவும் கூட நிறைந்த மனதுடன் உறங்க சென்றிருந்தார்.
ஆதர்ஷ் தன் லேப்டாப் முன் அமர்ந்து ஆலனை வீடியோ காலில் அழைக்க அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட்டதும் திரையில் தெரிந்தனர் மூவரும். அவர்களிடம் இன்று வீட்டில் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டு திருமண நாளையும் சொல்ல எதிரில் இருந்தவர்கள் முகத்தில் தெரிந்த உணர்வுகளை அவதானித்தவனுக்கு மூவரின் மனநிலையும் தெளிவாக புரிந்தது. டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். இதை தவிர எனக்கு வேற நல்ல ஆப்ஷன் தெரியல. ஆளாளுக்கு பணக்காரன் தெரிஞ்சு ஆதர்ஷன மயக்கிட்ட அது இதுன்னு கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டு இவ ரொம்ப அழறா, அதான் இந்த மாதிரி பண்ணன என்றவன் ஆலனும் அவன் அருகில் இருந்தவர்களும் முறைத்து பார்க்க அந்த முறைப்பின் பின்னால் மறைந்திருக்கும் அர்த்தத்தை புரிந்து கொண்டவனுக்கு அடுத்து என்ன பேசுவதென்று புரியாமல், ஓகே எனக்கு தூக்கம் வருது, மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணதும் சொல்றேன், பாய் பாய் என்று அவசரமாக சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தவன் நெஞ்சில் கை வைத்து கொண்டான். இங்கு தன்வி அவள் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக அந்த அறையின் நீல அகலத்தை அளந்து கொண்டு இருந்தாள். பாவம் பாஸ், ஏற்கனவே இந்த கல்யாணத்தில் அவருக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. ஏதோ எனக்காக தாத்தாவுக்காக சம்மதிச்சாரு. இப்ப என்னன்னா இந்த தாத்தா இவ்வளவு சீக்கிரம் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு கொஞ்சம் கூட தன்னை நிதானிச்சுக்க கூட டைம் இல்லாம இப்படி பண்ணிட்டாரு தாத்தா என்று வாய் விட்டு புலம்பியவளுக்கு தெரியவில்லை. அதற்கு காரணகர்த்தாவே அவன்தான் என்று. ஐயோ, ஒருவேளை பாஸ் நான் தான் தாத்தா கிட்ட சொல்லி கல்யாணத்தை சீக்கிரம் வைக்க சொன்னேன்னு நினைச்சிட்டா என்ன பண்றது? கடவுளே, ஏன் என்ன இப்படி போட்டு படுத்துற என்று கடவுளை திட்டியவள் நேரத்தை கூட கவனிக்காமல் நேராக ஆதர்ஷ் அறைக்கு சென்றாள். கதவு தட்டும் ஓசை வைத்தே வந்திருப்பது யார் என்று அறிந்து கொண்டவன் இதழ்களில் புன்முறுவலுடன் கதவை திறந்தான். ஓய் குட்டி பாப்பா, என்ன இன்னும் தூக்கம் வரலையா என்று இயல்பாக கேட்டவன் அவள் கண்களை பார்க்க அதில் அத்தனை தவிப்பு. ஏய் என்னடி, என்னாச்சு உனக்கு, எதுவும் ப்ராப்ளமா என்று அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டவன். நீ முதல்ல உள்ளவா என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து தன் மெத்தையில் அமர வைத்தவன் தண்ணீர் எடுத்து அவள் கையில் கொடுத்து, முதல்ல தண்ணி குடி என்று சொல்ல, அந்த நேரம் அது அவளுக்கு தேவையாக இருக்க தண்ணீர் பாட்டிலை வாங்கி மட மடவென குடித்தவளுக்கு அவசரமாக தண்ணீர் குடித்ததால் இருமல் வந்துவிட அவள் தலையில் மெல்லமாக தட்டிய ஆதர்ஷ், மெதுவா குடி என்றவனின் கையை பிடித்து கொண்டாள் தன்வி. பாஸ் நான் எதுவும் பண்ணல, தாத்தா எதுக்கு இப்படி செஞ்சாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, எனக்கே இது ஷாக் தான். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியும், நான் தாத்தா கிட்ட பேசுறேன் என்று பட படவென பேசியவளுக்கு அவன் தன்னை புரிந்து கொண்டால் மட்டும் போதும் என்று அத்தனை தவிப்பு. அந்த தவிப்போடு அவன் முகம் பார்க்க அவனோ அவள் பேசியதில் ஒரு வார்த்தை கூட புரியாமல் போனதில் குழப்பமாக அவளை பார்த்தான். அவன் அமைதி அவளுக்கு உள்ளுக்குள் பயத்தை விதைக்க, பாஸ் நான் இவ்வளவு சொல்றேன் என்ன நம்ப மாட்டீங்களா, நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது ப்ராமிஸ் என்று தன் தலை மீது கை வைத்தவளை சலிப்பாக பார்த்த ஆதர்ஷ், அடியே முதல்ல மேட்டர் என்னன்னு சொல்லுடி, அதை விட்டுட்டு என்ன நம்பலையா கோபால்னு பழைய ஹீரோயின் மாதிரி பேசிட்டு இருக்க என்று முறைக்க அப்போதுதான் தன்விக்கே அது உரைத்தது. சாரி பாஸ், பதட்டத்துல லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன் என்று சொல்ல, லூஸ் மாதிரிலாம் இல்ல, நீ லூசே தாண்டி என்று சத்தமாக சொன்னவன். என் செல்ல லூசு என்று செல்லமாக தன் மனதோடு சொல்லிக் கொண்டான். தன்வி இருந்த நிலையில் அவன் சொன்னது அவள் காதில் விழுந்தாலும் கருத்தில் பதியாமல் போக அவள் நினைத்ததை அவனிடம் சொன்னவள், நிஜமா தாத்தா கிட்ட நான் எதுவும் சொல்லல பாஸ், அது அவரே எடுத்த முடிவு, திடீர்னு அவர் அப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப ஷாக் தான். எனக்கே அப்படின்னா அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். அதான் நாளைக்கு காலையில நான் தாத்தா கிட்ட பேசி மேரேஜ் டேட்டை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்றேன் என்றவளை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் ஆதர்ஷ். பாஸ் பாஸ் என்று அவள் உழுக்கவும் நிகழ்வுக்கு வந்தவன், தாத்தா சொன்ன டேட்ல இந்த மேரேஜ் நடக்கிறதுல உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா தன்வி என்று அழுத்தமாக கேட்க அவனை புரியாமல் பார்த்தவள், எனக்கு என்ன பிரச்சனை, அப்படி எதுவும் இல்லை, நான் உங்களுக்காகத்தான் டேட்டு தள்ளி வைக்க நினைக்கிறேன் என்று தனக்காக யோசிப்பவளை இன்னும் இன்னும் பிடித்து தொலைத்தது அவனுக்கு. இழுத்து மூச்சை உள்ளிழுத்து வெளியே ஊதியவன், தாத்தா கிட்ட சீக்கிரம் மேரேஜ் வைக்க சொன்னதே நான் தான் தன்வி, உன்னை கேட்காம நான் இந்த முடிவு எடுத்தது தப்பு தான், நீ எனக்காக இவ்வளோ யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்க, ஆனா பாரு இது உன்னோட கல்யாணம், இதில் முடிவெடுக்க உனக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு, பட் அது பற்றி எதுவும் யோசிக்காம உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் பாட்டுக்கு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்றவன் நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்து, சாரிடி ரொம்ப சாரி, இனிமே இப்படி ஒரு மிஸ்டேக் நடக்காது,
ஐ எம் ரியர்லி வெரி சாரி என்று மனதில் இருந்து கேட்டவனை இப்போது தன்விக்கும் கூட கொஞ்சம் ரொம்பவே பிடித்து தொலைத்தது. நீங்களா தாத்தா கிட்ட அப்படி சொல்ல சொன்னீங்க என்று கண்களை உருட்டி உருட்டி கேட்க அவள் கோலி குண்டு கண்களை ரசித்தபடியே என்றான் மென்மையாக. அப்பாடி, இப்பதான் எனக்கு மூச்சே வருது. எங்க நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு என்று தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டவளை ஒரு ஆள பார்வை பார்த்தவன், உனக்கு நிஜமாவே இந்த கல்யாணம் ஓகேதானடி என்று ஒரு மாதிரி குரலில் கேட்க அவன் குரல் மாற்றத்தை உணர்ந்தவள் அவனை பார்த்து மென் சிரிப்புடன் மெல்ல ஆம் என்று தலையாட்டினாள். உன் லைஃப் போயிடுண்டி என்றான் அழுத்தமாக. லைஃப்ல காதல், கல்யாணம், செக்ஸ், குழந்தைகளையும் தாண்டி ஒன்னு இருக்கு பாஸ், அதுதான் மன நிம்மதி. நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணாலும் எனக்கு மேல சொன்னாலும் கிடைக்கலாம், பட் மன நிம்மதி என்றவள் இல்லை என்பது போல் இடவளமாக தலையாட்டி, உங்களை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் பாஸ் அந்த நிம்மதி எனக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க என் மேல அன்பு வச்சிருக்கீங்க, அது ஒண்ணு போதும் எனக்கு. வாழ்க்கை முழுக்க என்னால தனியா வாழ முடியும் என்றவளை பார்க்கவே அவனுக்கு அத்தனை பிரமிப்பாக இருந்தது. இதுவரை எதை நினைத்தும் கண் கலங்காதவன் கண்களில் அவனையும் அறியாமல் கண்ணீர் துளிகள் உருண்டு விழ அதை பார்த்து பதறிய தன்வி, அச்சு போஸ் ஏன் அழறீங்க என்றபடி அவன் கண்ணீரை துடைக்க அவள் கைகளை தன் கண்ணத்தோடு அழுத்திக் கொண்டவன், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா என்று கேட்டான் யாசிப்பாக. இதுவரை கம்பீரமாக பார்த்த தன் ஆதுவை முதன் முதலில் இப்படி ஒரு தவிப்பான மனநிலையில் பார்க்கிறாள். அது ஏனோ அவளது மனதை பிசைய இந்த நொடி அவன் தனது உயிரை கேட்டால் கூட தரும் மனநிலையில் இருந்தவள் ஆம் என்று தலையாட்டி வைத்தாள். அப்ப ப்ராமிஸ் பண்ண, நான் சாகும் வரைக்கும் எதுக்காகவும் என்ன நடந்தாலும் யார் சொன்னாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்ன நடந்தாலும் எது எப்படி மாறினாலும் நீ என்னோட இருப்பேன்னு சத்தியம் பண்ணு என்றவன் அவள் கையை எடுத்து தன் தலை மீது வைத்து கொள்ள அவன் செயல்களில் அவளுக்கு லேசாக பயம் வந்தாலும் எதை பற்றியும் யோசிக்காமல், நீங்களா சொல்லாம என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நானா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இது நான் உயிரா மதிக்கும் என் தாத்தா மேல சத்தியம் என்று உறுதியாக சொல்ல ஆதர்ஷனுக்கு அந்த ஒரு வார்த்தையே போதுமானதாக இருந்தது. அந்நேரம் நேரம் 12 என்று கடிகார மணி அடித்து சொல்ல, சாரிடி ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு என்றவனை பார்த்து முடியாது என்று தலையை ஆட்டியவள், இன்னைக்கு என்னமோ நீங்க சரியில்லை, நீங்க தூங்குங்க அப்பதான் நான் போவேன், இல்லைனா இந்த ரூமை விட்டு நான் போக மாட்டேன் என்றவளை பார்த்து சிரித்தவன், அடியே மேரேஜ் முன்னாடி நம்ம இப்படி ஒரே ரூம்ல இருந்தா அது தப்படி, தாத்தா பார்த்தாரு அவ்வளவுதான், நீ முதல்ல கிளம்பு என்று அவளை விரட்டினான். அதெல்லாம் முடியாது, நீங்க தூங்குங்க நான் போறேன் என்று அவள் பிடிவாதமாக இருக்க அவளின் அக்கறையில் அவன் மனம் சர்க்கரையாய் இனித்தது. அப்போ நான் தூங்காம மேடம் இங்கிருந்து போக மாட்டீங்க அப்படிதானே என்று கேட்க அவளும் வீம்பாக எஸ் என்றாள். அப்படி இங்க தானே இருக்க போற, அப்போ என்று அவன் இழுக்க மூக்கை சுருக்கி அவனை முறித்தவள், என்ன அப்போ அப்போ என்றாள் சற்று கோபமாக. நான் உன் மடியில தலை வச்சு படுத்துக்க வாடி என்று ஏக்கமாக கேட்க தன்விக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அவன் ஏதோ தன்னை வெறுப்பேற்றும்படி எதுவும் கேட்பான் என்று அவள் நினைத்திருக்க அவன் கேட்ட கேள்வியில் அவளுக்கு உள்ளம் உருகிவிட்டது. மெல்ல அவன் அருகில் நகர்ந்தவள் அவன் தலையை பிடித்து தன் மடியில் வைத்துக் கொள்ள ஆதர்ஷன் கண்கள் மெல்ல மூடிக்கொண்டது. வெகு நேரம் உறங்கும் அவன் நெஞ்சில் தட்டி கொடுத்து கொண்டிருந்தவள் அவளையும் அறியாமல் அமர்ந்த வாக்கிலேயே அப்படியே உறங்கி போயிருந்தாள். விழி 20. திருமணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஆதர்ஷ் தன்வி இருவரும் சேர்ந்தே தேர்வு செய்தனர். உடுத்தும் உடையில் தொடங்கி அணியும் நகை வரை அவனுக்கான அனைத்தையும் ஆதர்ஷனே பார்த்து பார்த்து தேர்வு செய்தான். தன்வி எப்போதும் தன் உடைகள் மற்றும் நகை விஷயத்தில் கவனமாக இருப்பாள். அவள் தேர்வு செய்யும் அனைத்தும் எளிமையாக இருக்கும், அதே சமயம் மிகவும் அழகாக நேர்த்தியாக இருக்கும். அதை மனதில் வைத்து தங்கள் பண வசதியை உடைகள் நகைகளில் காட்டாமல் அவள் விருப்பத்தை புரிந்து கொண்டு அனைத்தையும் எளிமையாக அதே சமயம் நேர்த்தியாக தேர்வு செய்தான். அந்த நாட்கள் இருவரின் இடையில் இருந்த அனைத்து இடைவெளிகளையும் குறைத்திருக்க தன்விக்கு கடந்த நாட்களில் அவன் மீதிருந்த மொத்த கோபமும் வருத்தமும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருந்தது.
காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்து கொண்டு நிற்காது என்பது போல் நாட்கள் வேகமாக நகர ஆதர்ஷ் தன்வி திருமண நாளும் வந்தது. தங்கள் குலதெய்வம் கோவிலில் மிக எளிமையாக திருமண ஏற்பாடுகளை செய்திருந்தார் வீரராகவன். எளிமையான அலங்காரம் செய்து ஆதர்ஷ் அவளுக்காக தேர்ந்தெடுத்த நகைகளை பூட்டி இளம் சிவப்பு நிற கூரைப்பட்டில் அமைதியாக அமர்ந்திருந்த தன்வி தேவதையாக ஜொலிக்க அவளுக்கு சற்றும் குறையாத அழகில் கம்பீரமாக வெண்பட்டு வேட்டி சட்டையில் அவள் அருகில் அமர்ந்திருந்தான் ஆதர்ஷ். வெகு சில நெருங்கிய உறவுகள் மற்றும் நண்பர்களை மட்டும் தான் திருமணத்திற்கு அழைத்திருந்தார் வீரராகவன். அவர் அழைத்திருந்த அனைவரும் அங்கிருக்க அவர் கண்களோ நொடிக்கொரு முறை வாசலை பார்த்தபடி இருந்தது. அதை கவனித்த ஆதர்ஷ் தன் கைபேசியில் அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பிவிட அதை படித்த வீரராகவன் முகம் மலர்ந்தது. திரும்பி அவர் பேரன் முகத்தை பார்க்க அவன் விழி காட்டிய திசையில் தன் பார்வையை செலுத்திய வீரராகவன் விழிகள் கலங்கி போனாலும் மனம் மகிழ்ச்சியின் நிறைவில் நிறைந்து போனது. உடனே தன் கைபேசியில் ஆதர்ஷனுக்கு அவங்கள பத்தி தன்விக்கு இப்பவே சொல்லலாம் ஆதர்ஷ் என்று அடக்க முடியாத ஆர்வத்தில் குறுஞ்செய்தி அனுப்பிவிட அதை பார்த்த ஆதர்ஷனுக்கு அடியோடு பதறியது. இப்ப மட்டும் தன்வி அவங்கள பார்த்தா கண்டிப்பா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்குவா, அப்புறம் இந்த கல்யாணமே நடக்காது. இப்ப இந்த கல்யாணம் நடக்கிறது தான் எனக்கு முக்கியம், எக்காரணம் கொண்டும் தன்விய என்னால மிஸ் பண்ண முடியாது என்று மனதில் நினைத்தவன், நோ தாத்தா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவகிட்ட உண்மைய எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். பிளீஸ் நீங்க எதுவும் ஏடா கூடமா பண்ணி வச்சிடாதீங்க. நீங்க என்ன ஆசைப்பட்டீங்க, அவங்க இந்த கல்யாணத்துக்கு வரணும் தானே, அதான் வந்துட்டாங்களே, அப்புறம் என்ன, இப்ப எந்த புது பிரச்சனையும் வேண்டாம் பிளீஸ் என்று அவன் பதில் அனுப்ப தாத்தாவுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரம் பேரன் சொல்வதை கேட்பதை தவிர வேறு வழி இல்லை அவருக்கு, அதனால் அமைதியாக இருந்து விட்டார். முகூர்த்த நேரம் நெருங்க வீரராகவன் தாலியை எடுத்துக் கொடுக்க அதை வாங்கி கொண்ட ஆதர்ஷன் திரும்பி தன்வியின் முகத்தை பார்த்தவன், லாஸ்டா கேக்குறேன், இந்த மேரேஜ்ல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே என்று மெதுவாக அதே சமயம் ஒரு எதிர்பார்ப்போடு அவள் கண்களை பார்த்து அழுத்தமாக கேட்க அவளும் அவன் விழிகளை ஆழ்ந்து பார்த்தவள். ஒரு கணம் கூட யோசிக்காமல், நல்ல நேரம் போகுது பாஸ், சீக்கிரம் தாலியை கட்டுங்க என்று சிரித்தபடி சொல்ல அவள் முகத்தில் தெரிந்த அந்த புன்னகையே அவள் சம்மதத்தை அவனுக்கு சொல்லாமல் சொல்லியது. அவள் சிரிப்பை ரசித்தபடியே அவள் கழுத்தில் தாலியை கட்டி மூன்று முடிச்சு போட்டு அவளை தன் ஆயுள் முழுமைக்கும் சொந்தமாக்கி கொண்டான் ஆதர்ஷ். ஆதர்ஷ் தன்வியின் திருமண காட்சியை காண வேண்டும் என்று ஆசைப்பட்ட வீரராகவன் கண்களில் மகிழ்ச்சி என்றால் அந்த காட்சியை காண தவம் இருந்த ஒரு ஜோடி விழிகளில் ஆனந்த கண்ணீர் அருவி போல் வழிந்தது. தன் ஆசை நிறைவேறியதில் நெஞ்சம் நிறைந்த அந்த ஜீவன் அந்த இடத்தை விட்டு நகர அதை மனமேடையில் இருந்து பார்த்தவன் இதழ்களில் புன்முறுவல் படர்ந்தது. அனைத்தும் நல்லபடி முடிய அந்த ஊரில் இருந்த அவர்கள் பூர்வீக வீட்டில் அன்றைய இரவை கழித்துவிட்டு மறுநாள் சென்னைக்கு செல்ல வீரராகவன் முடிவு செய்திருந்தார். அதன்படி ஆதர்ஷ் தன்வி இருவரும் மணக்கோலத்தில் அந்த அழகிய பரம்பரை வீட்டில் கணவன் மனைவியாக தங்கள் முதல் காலடியை எடுத்து வைத்தனர். திருமணத்திற்கு பிறகான அனைத்து சடங்குகளையும் செய்து முடித்த இருவரின் உடலும் ஓய்வு கேட்டு கெஞ்ச அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் இருவரும் சென்று உறங்கிவிட்டனர். தன்வி நல்ல உறக்கத்தில் இருக்க ஆதர்ஷனுக்கு லேசாக விழிப்பு தட்டியிருந்தது. அந்த நேரம் அவன் அலைபேசியில் குறுஞ்செய்தி வந்ததற்கான ஓசை கேட்டு அதை எடுத்து பார்த்தான். ஆலன் தான் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் என்று வாசகத்தின் கீழ் ஃபைனல்லி ஐ வின் என்று அதில் இருக்க கண்களை அழுத்தி மூடித்திருந்த ஆதர்ஷ், எஸ் ஆலன் யூ வின் பிகாஸ் ஆஃப் தன்வி என்றவன் திரும்பி தன் கட்டிலுக்கு அருகில் இருந்த பெரிய திவானில் உடலை குறுக்கிக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த தன்வியை பார்த்தான். லைஃப்ல முதன் முறை தோத்துட்டேன்டி, அதுவும் ஆலன் கிட்ட, இதெல்லாம் உன்னால தான், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ என்றவன் உறங்கிக் கொண்டிருந்த தன்வியின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். இன்றோடு ஆதர்ஷன் தன்வி திருமணம் முடிந்து 10 நாட்கள் ஓடியிருந்தது. இந்த 10 நாட்களில் விருந்து வேண்டுதல் கோவில் பூஜை என்று வீரராகவன் இருவரையும் ஒரு வழிபடுத்தியிருந்தார். அந்த 10 நாட்களில் புதுமண மக்கள் இருவருக்கும் நின்று 1 நிமிடம் தனியாக பேசக்கூட நேரம் கிடைக்காமல் போனது. அனைத்து முடிந்து இன்றுதான் இருவருக்கும் ஒருவருடன் ஒருவர் பேச நேரமே கிடைத்தது. எத்தனை வேண்டுதல், எத்தனை பூஜை, அப்பா தாத்தாக்கு
இவ்வளவு கடவுள் பத்தி இருக்குன்னு எனக்கு இப்பதாண்டி தெரிஞ்சது என்று சலிப்பாக சொன்னவனை பார்த்து அவன் மனையால் குலுங்கி சிரிக்க அவள் காதை பிடித்து திருகிய அவள் மன்னவன், ஏண்டி இங்க ஒருத்தன் என் கஷ்டத்தை அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா காமெடி படம் பாக்குற மாதிரி சிரிச்சிட்டு இருக்க என்று கடுப்பாக கேட்க அவனை பார்த்து மீண்டும் சிரித்தவள், பாஸ் சும்மா பொய் சொல்லாதீங்க பாஸ், இப்ப வர படத்துல வரும் காமெடியை பார்த்தா எங்க சிரிப்பு வருது சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு காமெடியான சாலிப்பு தான் வருது என்று சொன்னவள் தலையில் நறுக்கென்று கொட்டினான் ஆதர்ஷ். ஆ என்று தலையை தடவிக்கொண்டே இப்ப எதுக்கு என்ன கொட்டினீங்க என்று அவனை முறைத்தவள், இருங்க தாத்தா கிட்ட சொல்றேன் என்று சொல்ல ஆதர்ஷ் தன் தலையில் எடுத்து கொண்டவன், ஏண்டி உனக்கு என்ன இன்னும் பிளே ஸ்கூல்ல போற பச்சை பாப்பான்னு நினைப்பா, 7 வயசாகுது இன்னும் தாத்தா கிட்ட சொல்றேன்னு சொல்றியே, இந்த லட்சணத்துல உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு, இன்னும் இப்படி குட்டி பாப்பா மாதிரியே பண்ணிட்டு இருக்க என்று அவளை வம்பிழுத்தான். கல்யாணம் ஆனா என்னவா, அவர் எப்பவும் என் தாத்தா தான் என்று இவளும் வீம்பாக சொன்னவள், இப்ப எதுக்காக பாஸ் என்ன கொட்டினீங்க என்று மூக்கை சுருக்கி அவனை முறைத்து பார்க்க அந்த முகசுளிப்பில் மொத்தமாக தொலைந்தான் அவள் கணவன். இப்ப நீ சொன்னியே பாஸ்னு அதுக்காக தான் கொட்டினேன் என்றான் அவன். நான் எப்பவும் அப்படித்தானே கூப்பிடுவேன், அதுக்கு ஏன் கொட்டினீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி கூப்பிட்டா ஓகே, இப்பவும் அப்படி கூப்பிட்டா என்னடி அர்த்தம், பாக்குறவங்க நம்மள புருஷன் பொண்டாட்டின்னு நினைப்பாங்களா இல்ல பாஸ் பிஎன்னு நினைப்பாங்களா சொல்லு, நல்ல வேலை இதை இன்னும் தாத்தா கவனிக்கல என்று சொல்ல தன்விக்கு அவன் சொல்ல வருவது புரிந்தது. நீங்க சொல்றது கரெக்டு தான், ஆனா நான் என்ன பண்றது, அப்படியே கூப்பிட்டு பழகி போச்சு என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டவள், சரி இனிமே ஆது பாஸ்னு கூப்பிடுறேன் என்று பாவமாக சொன்னவளை பார்க்க பார்க்க அவனுக்கு சலிக்கவில்லை. அடியே உன என்று அவள் தலையில் மீண்டும் கொட்டியவன், அந்த பாஸை விட மாட்டியா நீ என்று கடுப்பாக சொன்னவன், பாசு வேணாம் ஆது பாசு வேண்டாம், வேறு ஏதாவது சொல்லி கூப்பிடு, அது எனக்கான உன்னோட ஸ்பெஷல் பேரா இருக்கணும் என்று ஆசையாக கேட்க அதை சொல்லும் போது அவன் முகத்தில் தெரிந்த ஆசையும் ஆர்வத்தையும் பார்த்த தன்விக்கு இதழ்களில் குறுநகை பரவியது. ஏய் என்னைய பார்த்துட்டு இருந்தா இப்படி ஏதாவது யோசிடி என்றவன் குரலில் தன்னிலை மீண்டவள் விரலால் நாடியை தட்டி தட்டி யோசித்து கொண்டே ஆதர்ஷன் ஆது ஆஸ் என்று ஆலன் அவனை அழைக்கும் பெயரை முணுமுணுத்தபடி அவன் முகத்தை பார்க்க அவன் கண்களை சுருக்கி முறைத்த முறைப்பில் இல்லை இல்ல ஆஸ் வேண்டாம் ஆஷ் வேண்டாம் என்றவள் மீண்டும் விரல்களால் காற்றில் கோலம் போட்டபடி யோசித்து ஆதர்ஷன் தர்ஷன் தர்ஷு என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தவள் பேச்சு பட்டென்று நிற்க கண்கள் மெல்ல ஆதர்ஷனை திரும்பி பார்த்தவள், தர்ஷ் எப்படி இருக்கு என்று கண்களில் ஆர்வம் பொங்க கேட்க அவளை பார்த்து சிரித்தபடி சூப்பர்டி என்று கண்கள் மின்ன சொன்னவனுக்கு அவளின் அந்த பிரத்யேக அழைப்பு உள்ளுக்குள் அத்தனை இதத்தை கொடுத்தது. வெளி உலகில் இருவரும் மனமொத்த தம்பதிகளாக அனைவருக்கும் தெரிந்தாலும் வீட்டில் இருவரும் நல்ல புரிதல் கொண்ட நண்பர்களாக மட்டுமே தங்கள் நாட்களை நகர்த்தினர். ஒரே அறையில் தங்கினாலும் தன்வி அவனுடன் ஒரே மெத்தையில் படுக்க சங்கடப்பட்டு கீழே படுக்க போக, என் மேல நம்பிக்கை இருந்தா மேலப்படு இல்லாட்டி உன் இஷ்டம் என்று மிரட்டி தன்னோடு கட்டிலில் படுக்க வைத்தான் ஆதர்ஷ். கணவன் மனைவியாக இருந்தாலும் தன்வி கல்யாணத்திற்கு முன் அவனின் சொந்த விஷயங்களில் தலையிட மாட்டேன் என்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற பல நேரங்களில் அவனை விட்டு விலகி நின்றாள். ஆனால் ஆதர்ஷ் அவளின் எல்லா தடைகளையும் உடைத்து அவளை இன்னும் இன்னும் தன்னை நோக்கி நெருங்கி வர வைத்தான். சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவளின் மனம் மறைந்து நடந்து கொண்டான். அவளுக்கு தெரியாதது எதுவும் தன்னிடம் இல்லை என்னும் அளவுக்கு அவனுக்கு தன்னை புரிய வைத்தவன் அவளை பற்றி அவளுக்கே இந்த அளவு தெரியாது என்று சொல்லும் அளவுக்கு அவளை அணுவணுவாக புரிந்து வைத்திருந்தான். ஒருவர் மனதில் ஒருவர் முழுவதும் நிறைந்திருக்க உடல்கள் மட்டும் விலகியிருந்தது. அவ்வப்போது அவன் அன்பாக தரும் நெற்றி முத்தம் எப்போதாவது ஆசையாக தரும் கன்னத்து முத்தத்தோடு இரவில் அவன் கையணைப்பில் இருந்தால்தான் உறக்கம் வரும் என்ற அளவுக்கு தன்வியை தன்னோடு நெருங்க வைத்திருந்தான் ஆதர்ஷ். ஒரு மனைவி தன் கணவனிடம் எதிர்பார்ப்பது அன்பு அரவணைப்பு சக உயிராக தன்னை மதிக்கும் தன்மை, எந்த நேரத்திலும் தன்னை விட்டு கொடுக்க கூடாது என்பதுதான். இது எதையும் இந்த திருமணத்தில் எதிர்பார்க்காத தன்விக்கு இந்த அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் கிடைத்திருந்தது. ஆதர்ஷ் இப்படி என்றால் தன்வியும் அதற்கு இம்மையளவும் குறையாமல் அவனிடம் அன்பும் அக்கறையுமாக இருந்தால் அவனுக்கு எல்லாமுமாக இருந்து அவனை தன் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டவள் கடந்த சில நாட்களாக
அவனைத்தான் இதயத்திலும் சுமக்க ஆரம்பித்திருந்தாள். ஆம், அவள் அவனை காதலிக்க தொடங்கிவிட்டாள். இல்லை, அவளை அவன் மீது காதல் கொள்ள வைத்து விட்டான் அவள் கணவன். எந்த நிலையிலும் உங்களை காதலிக்க மாட்டேன் என்று சொன்ன சொல்லையும் மீறி அவள் மனதில் காதல் ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டது. எங்கு, எப்போது, எந்த கணம் அவன் மேல் காதல் வந்ததென்று எல்லாம் அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் உயிருக்கும் மேலாக அவனை நேசிக்க தொடங்கிவிட்டாள் பெண்ணவள். அந்த காதல் நிறைவேறாது என்று தெரிந்தும் அந்த எதிர்காலம் இல்லாத காதலின் நினைவுகளை தன் வருங்கால வாழ்க்கைக்கு பொக்கிஷமாக தன் மனதில் சேமித்து வைத்திருந்தாள். இந்த மாற்றங்கள் தன்னிடம் மட்டும்தான். ஆதர்ஷ் எப்போதும் போல் வெகு இயல்பாகவே இருக்கிறான் என்று யோசித்தவளுக்கு, அப்புறம் நீ அவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்கிற தன்வி? அவரை பத்தி முழுசா தெரிஞ்சும் நீ பிடிவாதம் பிடிச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவர் அப்பவும் இந்த மேரேஜ் வேண்டாந்தான் சொன்னாரு. ஏன், தாலி கட்டும் கடைசி நிமிஷம் கூட உன்கிட்ட இந்த கல்யாணம் அவசியமானு கேட்டார் தானே? நீ தானே பிடிவாதமா நின்ன? இப்ப எதுக்கு இப்படி யோசிக்கிற? அவர்கிட்ட இருந்து உனக்கு அன்பும் பாசமும் மரியாதையும் அளவில்லாம கிடைக்கும். ஆனா காதல் எப்பவுமே கிடைக்காது. என்னைக்கும் ஆலன் தான் அவரோட காதல், அதை புரிஞ்சுக்கோ என்று அவள் மனசாட்சி சொல்லும் போதே அவள் கண்கள் கலங்கிவிட்டது. ஆமா, இது நடக்காது, நடக்க வாய்ப்பில்லை. நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு இங்கிருந்து போயிடுறேன். இவரு ஆலன் அண்ணா கூட நிம்மதியா இருக்கட்டும் என்று சொன்னவளுக்கு அப்போதுதான் சாகும் வரை உங்களை விட்டு போக மாட்டேன் என்று ஆதர்ஷனுக்கு செய்து கொடுத்த சத்தியம் நினைவுக்கு வந்தது. ஏன் தஷ், என்கிட்ட இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கினீங்க என்றவள் மனசாட்சியோ, நீ ஏண்டி அவன் கேட்டதும் சத்தியம் பண்ண என்று பதிலுக்கு கேட்க, அப்ப என் மனசுல ஒன்னும் இல்ல, ஆலனோட அவர் உறவு எனக்கு கஷ்டமா இல்ல, ஆனா இப்போ நான் பழைய தன்மை இல்லையே. நானும் அவரை விரும்புறனே. நான் விரும்பும் ஒருத்தரை எப்படி என்னால இன்னொருத்தர் கூட பார்க்க முடியும் என்று யோசித்தவளுக்கு அதை நினைக்கவே இதயம் பச்சையிரணமாக வலித்தது. இப்போதெல்லாம் ஆதர்ஷின் கைபேசியில் ஆலன் என்னை பார்த்தாலே தன்விக்கு உள்ளுக்குள் பயம் சூழ்ந்தது. ஆலனுடன் ஆதர்ஷ் பேசும் போதெல்லாம் தன்வியின் இதயம் அவள் கட்டுப்பாட்டை மீறி அதிவேகமாக துடிக்க தொடங்கியது. எங்கு ஆலன் தன்னவனை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைத்து செல்வானோ என்ற பயம் அவளை நிலை கொள்ள முடியாமல் தவிக்க வைத்தது. எப்போதும் ஆலனுடன் அன்பாக பேசும் தன்வி இப்போதெல்லாம் அவனுடன் பேசுவதையே நிறுத்தியிருந்தாள். அவனாக அழைத்தாலும் பட்டும் படாமல் ஒன்றிரண்டு வார்த்தைகள் தான் பேசுவாள். அவளின் மனநிலை ஆலனுக்கு புரிந்ததோ என்னவோ அவனும் அதற்கு பிறகு தன்வியுடன் பேச முயற்சிக்கவில்லை. ஆலன் மீதான அவளின் கோபமும் வெறுப்பும் அர்த்தமற்றது என்று அவளுக்கு நன்கு புரிந்தாலும் தன்னவன் மேல் அவள் கொண்ட காதல் அவளை ஆலனை எதிரியாக பார்க்க வைத்தது. அந்த கோபத்தின் விளைவு ஆலன் தொலைபேசி எண்ணை தன் போனில் இனிமி என்று சேமித்து வைக்கும் அளவுக்கு சென்றது. அப்படிப்பட்டவளால் எங்கனம் அவர்கள் இருவரையும் காலம் முழுக்க அவர்கள் அருகிலேயே இருந்து பார்க்க முடியும்? நோ, என்னால அந்த காட்சியை பார்க்க முடியாது. அவர் ஆலன் கூட சந்தோஷமா இருக்கட்டும், ஆனா அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன். என்னால முடியாது தஷ். நீங்க என்னை விட்டு போறத பார்க்க என்னால முடியாது. அந்த மனதைரியம் என்கிட்ட இல்ல என்று வாய்விட்டு அழுதவளுக்கு அடுத்து என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை. அவளை அணு அணுவாக தெரிந்து வைத்திருக்கும் அவள் கணவனுக்கும் அவளின் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் தெரியாமல் போகுமா என்ன? இப்போதெல்லாம் ஆலனிடம் இருந்து அழைப்பு வந்தாலே அதுவரை சிரித்து பேசிக் கொண்டிருப்பவள் முகம் அடுத்த நொடி வெயிலில் போட்ட மலர் போல் வாடிவிடுகிறது. எனும் வரை அனைத்தையும் தெரிந்து வைத்திருந்தவன் கூடிய சீக்கிரம் அவளின் மனக்கவலைகள் அனைத்தையும் துடைத்தெரிந்து அனைத்து உண்மைகளையும் அவளுக்கு தெரியப்படுத்திவிட்டு பின்னர் அவள் எடுக்க போகும் முடிவை பொறுத்து அடுத்து என்ன செய்வதென்று முடிவெடுக்கலாம் என்று நினைத்து அவன் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தான். நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் இங்கு விதிக்கு வேலை இல்லாமல் போகுமே. விழி 21. ஆதர்ஷ், தன்வி இருவரும் ஒரு தொழில் சார்ந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள ஒரு பீச் ரெசார்ட்டுக்கு செல்ல வேண்டியிருந்தது. திருமணம் முடிந்து இருவரும் எங்கும் இதுவரை தனியாக செல்லவில்லை என்பதால் வீரராகவன் தொழில் விவகாரம் முடிந்ததும் அங்கேயே ஒரு வாரம் தங்கிவிட்டு வர சொல்லி சொல்ல ஆதர்ஷனுக்கு முக்கியமாக செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் சிலது இருந்ததால் தயங்கினான். அதை தவறாக புரிந்து கொண்டாள் தன்வி. நம்ம கூட வெளியே தங்குறது இவருக்கு பிடிக்கல போல, அதான் தாத்தா சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு என்று மனதில் நினைத்தவள். இல்ல தாத்தா, அவர் சொல்றது சரிதான்.
இங்க நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. இதையெல்லாம் முடிக்காம எப்படி எங்களால போக முடியும்? அதனால வேண்டாம் தாத்தா என்றவளின் குரலே சொன்னது அவளின் மன உணர்வுகளை. அதை புரிந்து கொண்ட ஆதர்ஷ், பரவாயில்ல தன்வி, வேலை எப்பவும் இருக்கும் தான். அதெல்லாம் பார்த்தா நம்ம எப்பதான் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது? தாத்தா சொன்னதும் கரெக்ட் தான். மார்னிங் மீட்டிங் இருக்கு, அடுத்த நாள் ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு. நம்ம மீட்டிங் முடிச்சுட்டு திரும்பி வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். மறுநாள் பார்ட்டியும் அட்டன் பண்ண மாதிரியும் இருக்கும். சேது கிட்ட சொல்லி ரூம் புக் பண்ண சொல்லிடுறேன் என்றவன், உனக்கு ஓகே தானே தன்வி என்று அவள் விருப்பத்தை கேட்க அவனோடு இருக்க அவளுக்கு கசக்குமா என்ன? உடனே சரி என்று அவள் கண்கள் மின்ன தலையாட்ட அதில் ஆதர்ஷனின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை. இருவரும் அந்த பீச் ரிசார்ட்டை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர விதி அதன் வேலையை பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கியிருந்தது. அங்கு அந்த மீட்டிங் வந்திருந்த அனைவரின் பார்வையும் பொது மணமக்கள் மேல்தான் இருந்தது. அங்கிருந்த அனைவருக்கும் ஆதர்ஷனை தெரிந்த அளவு தன்வியையும் தெரியும் என்பதால் வயதில் பெரியவர் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க இளையவர் சிலர் இருவரையும் கிண்டல் செய்து ஒரு வழியாக்கி கொண்டிருந்தனர். இயல்பான கணவன் மனைவி என்றால் அவர்களின் கிண்டலில் வெக்கத்தில் தன்வியின் கண்ணங்கள் சிவந்திருக்கும். ஆனால் இவர்களின் நிலைதான் வேறாக இருக்கிறதே. அதன் விளைவு தன்விக்கு லேசாக கண்கள் கலங்க தொடங்க தன் உணர்வுகளை அடக்கி முகத்தை இயல்பாக வைக்க படாத பாடு பட்டு கொண்டிருந்தாள் பேதையவள். அவளின் நிலையை புரிந்து கொண்ட ஆதர்ஷ், ப்ளீஸ் கைஸ், பாவம் தன்வி டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கா. இப்ப இந்த கிண்டல் கேலியெல்லாம் வேண்டாம், முதல்ல அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்றவன் தங்களுக்காக முன்பதிவு செய்திருந்த அறைக்கு அவளை தோளோடு அணைத்து அழைத்து சென்றான். அறைக்குள் நுழைந்த அடுத்த நொடி ஆதர்ஷ் தன்வி இருவரின் கண்களும் அதிர்ச்சியில் விரிந்து கொண்டது. அது ஒரு ஹனிமூன் ஷூட் என்பது பார்த்த உடனேயே இருவருக்கும் புரிந்துவிட இருவரும் ஒருவரை ஒருவர் அதிர்வோடு பார்த்து கொண்டனர். இது யார் பார்த்த வேலைன்னு தெரியலையே என்று ஆதர்ஷ் சொல்ல, ரூம் புக் பண்ண சொல்லி யார்கிட்ட சொல்லியிருந்தீங்க என்று கேட்டாள் தன்வி. நம்ம ஹெச்ஆர் சேது கிட்ட தான் சொல்லியிருந்தேன் என்றான் அவன். இது கண்டிப்பா தாத்தா வேலையா தான் இருக்கும் என்று வளை பார்த்து ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டிய ஆதர்ஷ். அப்ப நேத்து சேது கிட்ட தாத்தா பேசிட்டு இருந்தது இதை பத்தி தான் போல. அதான் அவன் என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தானா? எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காரு. இருக்கட்டும், போய் தாத்தாவை பாத்துக்கிறேன் என்று சிரிப்புடன் சொன்னவன், சரி தன்வி நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணிட்டு வந்தது டயர்டா இருக்கும். மீட்டிங் லஞ்சுக்கு அப்புறம் தான்னு மெசேஜ் வந்திருக்கு, சோனி கொஞ்ச நேரம் தூங்கு என்றான். நெடுந்தூர பயணம் என்பதால் இருவரும் மாற்றி மாற்றி வண்டி ஓட்டியிருந்தனர். அப்ப நீங்களும் தானே டிரைவ் பண்ணீங்க என்று வாஞ்சையாக கேட்டவளை பார்த்து மென்மையாக சிரித்தவன், நான் கொஞ்சம் மெயில் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு தன்வி, ஹாஃப் அன் அவர்ல வேலை முடிஞ்சிடும். நானும் வந்து உன் பக்கத்துல உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன், போதுமா என்று கண்ணடித்து சொல்ல அதை கேட்ட தன்வி திகைத்து போய் நின்றாள். அவளின் அந்த அதிர்ந்து நிற்கும் கோலத்தை ரசித்து பார்த்தவன் அவள் முகத்திற்கு முன் சொடுக்கிட்டு, ஏய் குட்டி பாப்பா என்ன கண்ணை தொடர்ந்துகிட்டே தூங்குறியா என்று குறும்பாக கேட்க, அதில் நிகழ்வுக்கு வந்தவள் அவனை முறைத்தபடி, வர வர உங்க பேச்சுவளுக்கு ஒன்னும் சரியில்லை என்று அங்கிருந்து நகர்ந்து கட்டிலில் சென்று படுத்துக்கொண்டாள். ஓய் பொண்டாட்டி கட்டில்ல கொஞ்சம் எனக்கு இடம் வைடி என்று மீண்டும் அவளை வம்பிழுத்தவன் தலையில் பறந்து வந்து மோதியது அவன் மனைவி விட்டிருந்த தலையணை. அதை கையில் பிடித்து கொண்டு சத்தமாக சிரித்தவன், கட்டின புருஷன் கூட பார்க்காம என்னை அடிக்கிறியா நீ? இரு இரு, வீட்டுக்கு போனதும் தாத்தா கிட்ட இப்படி ஒரு ரவுடி பேத்திய வளர்த்து அப்பாவியான என் தலையில கட்டி வச்சிட்டீங்களேன்னு நியாயம் கேட்கிறேன் என்றவன் மீது இன்னொரு தலையணையையும் தூக்கி அடித்த தன்வி, இங்க அப்பாவினா அது நான் மட்டும்தான் என்று உதட்டை சுளித்து ஒழுங்கு காட்டியவள், போய் ஒழுங்கா வேலையை பாருங்க, சும்மா வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க என்றதும், அடிங்கு யாரடி வெட்டி கதை பேசுறது என்றவன் அவளை நெருங்கி செல்ல சட்டென போர்வையை இழுத்து முகம் வரை போர்த்தி கொண்டவள், நான் தூங்கிட்டேன் என்று சொல்ல அதை பார்த்து வாய் விட்டு சிரித்தவன், இவள திருத்தவே முடியாது என்று இரு பக்கமும் தலையாட்டி விட்டு, இவையெல்லாம் என்ன டிசைன்னு தெரியலையே, கவனிக்க தொடங்கினான். அன்று மதியம் போல் மீட்டிங் தொடங்கி நல்லபடியாய் முடிந்திருக்க மாலை போல் தன்வியுடன் அந்த ரிசார்ட் பின்புறம் இருந்த கடற்கரைக்கு சென்றான் ஆதர்ஷ்.
முகத்தில் கடல் காற்றின் ஸ்பரிசத்தையும் கால்களில் கடல் நீரின் குளுமையையும் கண்மூடி ரசித்து கொண்டு நின்ற தன்வியின் கூந்தலை காற்று களைத்து விளையாடி கொண்டிருக்க அந்த காட்சியை தன்னை மறந்து ரசித்து கொண்டிருந்தான் ஆதர்ஷ். நீ ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய அழகியெல்லாம் இல்லடி. இப்போ வர வெள்ளக்காரிங்க உட்பட உன்னை விட அழகான பொண்ணுங்க 1000 பேரையாச்சும் நான் கடந்து வந்திருக்கேன். ஆனால் ஒரு முறை கூட யாரையும் நின்று ரசித்ததோ இல்லை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதோ இல்லடி. ஆனால் உன்னை பார்த்த அப்புறம் எல்லாம் மொத்தமாக மாறிப்போச்சு. இத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுதுன்னு எனக்கே புரியலை. உன்கிட்ட இப்படி மொத்தமாக விழுவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலடி. ஆலன் சந்தேகப்பட்டு கேட்கும்போதெல்லாம் கூட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உன் மேலே இருக்கிறது வெறும் அக்கறை மட்டும்தான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே அப்போவே நீ என் மனசுக்குள்ள வந்துட்டடி. ஆனால் அதை ஏற்றுக்கத்தான் என்னோட ஈகோ இடம் கொடுக்கல. ஆலன் இந்த கல்யாணத்தை பற்றி கேட்கும்போது கூட ஓ பிடிவாதத்தின் பேரில் தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னேனே தவிர உள்ளுக்குள்ள எக்காரணம் கொண்டு உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டு இருந்தேன்டி. எப்போ எப்படி உன் மேலே காதல் வந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் இனி நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். இதுவரை எதுக்கு நான் பயந்ததே இல்லை. ஆனால் இப்போ பயமாக இருக்குடி, ரொம்ப பயமாக இருக்கு. எங்கே உனக்கு உண்மை தெரிஞ்ச அப்புறம் என்ன வெறுத்துருவியோன்னு ரொம்ப பயமாக இருக்கு. நீ என் மேலே கோவப்பட்டு சண்டை போட்டு என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடு, நான் தாங்கிப்பேன். ஆனால் என்ன வெறுக்க மட்டும் செய்யாதடி, அதை தாங்கிக்கும் சக்தி சத்தியமாக எனக்கு இல்லை என்று மனதிற்குள் புலம்பியவனுக்கு கண்கள் கலங்கி போனது. தன்வி கண்களை திறந்து ஆதர்ஷனை பார்க்க அவன் கலங்கிய கண்களுடன் இவள் முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்ததை பார்த்தவள் தஷ் தஷ் என்று அவன் தோளை தொட்டு உழுக்க ஹா என்றபடி நிகழ்வுக்கு வந்தான் ஆதர்ஷ். என்ன தன்வி, எது வேணுமா என்று கேட்க அவனை விசித்திரமாக பார்த்தவள் எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, கண்ணு வேற கலங்கியிருக்கு என்று கேட்க இழுத்து பெருமூச்சு விட்டபடி கண்களை துடைத்து கொண்டவன் ஒன்றும் இல்லடி, ஐ எம் ஆல் ரைட், கடல் காத்துக்கு கண்ணு கலங்கிடுச்சு போல என்றவன் கொஞ்ச தூரம் நடக்கலாமா என்று தன் கையை அவள் புறம் நீட்டியபடி ஆசையாக கேட்க அவளும் முகம் முழுவதும் புன்னகையுடன் நடக்கலாமே என்றபடி எழுந்து கொள்ள அவள் கையோடு தன் கையை கோர்த்து கொண்டவன் வா என்றபடி அவளை அழைத்து சென்றான். அந்த அழகிய நேரத்தை இருவரும் மிகவும் ரசித்தனர். இந்த உலகில் தங்கள் இருவர் மட்டுமே இருக்கிறோம் என்று நினைத்தபடி ஒருவர் ஸ்பரிசத்தை அடுத்தவர் அனுபவித்தபடி கைகளை கோர்த்து கொண்டு நடந்தனர். லேசாக மலைத்தூரல் போடும் சமயம் இரவும் வந்துவிட இருவரும் அவர்கள் அறைக்கு வந்துவிட்டார்கள். இரவு உணவை வரவழைத்து உண்டுவிட்டு கொஞ்ச நேரம் பேசி அரட்டையடித்தவர்கள் ஒருவர் அணைப்பில் ஒருவர் நிம்மதியாக உறங்கியிருந்தனர். மறுநாள் காலை கண் விழித்த ஆதர்ஷனுக்கு தன் நெஞ்சின் மீது தலை வைத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தன்னவளை பார்த்து இதழ்களில் புன்முறுவல் படர்ந்தது. தன் அருகில் படுக்கவே யோசிப்பவள் இன்று தன் நெஞ்சில் தலை வைத்து தன்னை கட்டியணைத்தபடி உறங்கும் அளவுக்கு வந்திருக்கிறாள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அவளுக்கு தன் மீது இருக்கும் காதல் என்று அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அவள் காதல் அவனுக்கு புரிந்தாலும் அதை அவள் வாய் திறந்து தன்னிடம் சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்தவன் தன் காதலை மட்டும் அவளிடம் சொல்லும் நேரம் இன்னும் வரவில்லை என்று அவளிடம் சொல்லாமல் மறைத்து வைத்தான். அவன் அவளிடம் மறைத்த காதல் பின்னாளில் அவள் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் என்று தெரிந்திருந்தால் அவன் காதலை சொல்லியிருப்பானோ என்னவோ. மெல்ல அவள் தூக்கம் களையாதபடி அவள் தலையை எடுத்து தலையணை மீது வைத்தவன் நிர்மலமாக இருந்தவள் வதனத்தை சில நொடிகள் ரசித்து பார்த்துவிட்டு அவள் நெற்றியில் மென்மையாக இதழ் பதித்துவிட்டு எழுந்து குளிக்க சென்றான். அவன் குளியலறைக்குள் சென்று கதவடைத்த ஓசை கேட்டு மெதுவாக கண்களை திறந்தவள் விழியோரம் நீர்த்துளி உருண்டு ஓடியது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல தர்ஷ், சில நேரம் நீங்க காட்டுற இந்த அன்பு வெறும் அன்பு மட்டும்தானா, இல்ல என்ன மாதிரி நீங்களும் என்ன காதலிக்கிறீங்களான்னு என்னை யோசிக்க வைக்கிது. ஆனா அடுத்த நிமிஷமே ஆலன் அண்ணா கண் முன்ன வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என் ஆஷை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதன்னு சொல்ற மாதிரி இருக்கு தஷ் என்று மனதில் நினைத்தவள் எது எப்படி வேண்டுமானாலும் நடக்கட்டும், இந்த நிமிஷம் என்னோட தஷ் ஏன் கூட இருக்காரு, எனக்காக மட்டும் இருக்காரு, அது போதும் எனக்கு என்றவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள்.
ஆதர்ஷ் குளித்து முடித்து வெளியே வர கதவு திறக்கும் சத்தம் கேட்டு சட்டென கண்களை மூடிக்கொண்டாள் தன்வி. குறும்பாக சிரித்தபடி அவள் அருகில் வந்து அவள் முகம் நோக்கி குனிந்தவன் தன் தலையை சிலுப்ப அவன் தலைமுடியில் இருந்த நீர்த்துளிகள் சில்லென்று அவள் முகத்தில் சாரலாக தெரித்தது. அச்சோ என்று வேகமாக படுக்கையிலிருந்து எழுந்தவள் தன் முன் நக்கலாக சிரித்தபடி இருந்த ஆதர்ஷனை பார்த்து கண்கள் சுருக்கி முறைத்தவன். காலங்காத்தால என்ன விளையாட்டுது என்றபடி புடவை முந்தானையால் முகத்தை துடைத்தபடி கேட்டாள். மார்னிங் வேக்கப் விளையாட்டு, டைம் ஆகுது, நானே குளிச்சு ரெடியாகிட்டேன், நீ என்னடி இப்படி தூங்கிட்டு இருக்க என்றவனை மேலும் முறைத்தவள். இப்ப தூங்கினா என்னமா, இப்பதான் ஒரு வேலையும் இல்லையே, பார்ட்டி கூட ஈவினிங் தானே என்றாள் முறைப்பாக. பார்ட்டி ஈவினிங் தான், அதுக்குன்னு லேட்டாயிலும்படுமா என்றான் மீண்டும் அவளை வம்பிழுக்கும் நோக்கத்துடன். ஐயோ வர வர உங்க இம்ச தாங்க முடியல என்று புலம்பியவள். சரி எழும்பணும்னா தட்டி எழுப்ப வேண்டியதானே, அதென்ன மூஞ்சில ஸ்ப்ரே பண்றீங்க, மனசுல என்ன பெரிய ரோஜா படம் அரவிந்த் சாமின்னு நினைப்போ என்று அவளும் பதிலுக்கு பதில் வாயடிக்க. ஆமாடி நான் அரவிந்த் சாமி தான் என்று அவள் கண்ணங்களை பிடித்தவன். இந்த மதுபாலாக்கு நான் தான் அரவிந்த் சாமி என்று அவள் கண்களை பார்த்து காதலாக சொல்ல அவன் விழிகளில் காதல் கொண்ட அந்த கண்ணியின் மனம் தடுமாறி தத்தளித்தது. வெகு நேரம் அப்படியே ஒருவர் விழிகளை ஒருவர் ஊடுருவியபடியே இருக்க இருவர் இதழ்களும் இடைவெளி குறைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுடன் ஒன்று இணைந்து இலைப்பார நெருங்கி வந்த நேரம் அந்த அழகிய சங்கமத்தை தடுக்கும் வகையில் ஓசை எழுப்பியது ஆதர்ஷனின் கைபேசி. அதன் சத்தத்தில் இருவரும் உணர்வுக்கு வந்து விலகி கொள்ள ஆதர்ஷன் அழுந்தி தலையை கோதி தன்னை நிலைப்படுத்த தன்வி அவனை பார்க்க தயங்கி வேகமாக குளியல் அறைக்குள் ஓடிவிட்டாள். ஆதர்ஷன் அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன். தேங்க்யூ, டின்னர் வேண்டாம், நானே டிரைவ் பண்ணிக்குவேன் என்று விட்டு அழைப்பை துண்டித்தவன் குளியல் அறை அருகில் சென்று கதவை தட்டி, நம்ம அரேஞ்ச் பண்ண கார் வந்துருச்சு தன்வி, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு ரிசார்ட் லாபிக்கு வந்துரு என்றவன் தன் உடைகளை அணிந்து கொண்டு வெளியே சென்று விட அப்போதுதான் தன்விக்கு மூச்சை வந்தது. குளித்து முடித்து தயாராகி அவளும் வந்துவிட அந்த ரெசார்ட்டை சுற்றி இருந்த இடங்களை சுற்றி பார்க்க சென்றனர் இருவரும்.